சஹா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சிந்திக்கிற ஒரு நல்ல தலைப்பு கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். இந்த மூணு கட்டத்தை நம்ம லைஃப்பில் பார்த்துக்கிட்டா நம்ம லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் பேசிட்டு கொண்டு இருக்கும் எல்லா ஒரு மாதிரி வணங்கி இதை பார்க்கலாம். அது என்னங்க கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் கேட்குறீங்களா? இப்போது ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோம், அது கேட்கறது, அதை உள்வாங்கிக்கிறது, அப்புறம் அதை நமக்குள்ளேயே வந்து ஆராய்ச்சி பண்ணி நம்ம அனுபவத்துக்கு கொண்டு வந்தோம்னா ஒரு தெளிவு பிறக்குது இல்லையா? அவ்வளோதாங்க. வாழ்க்கையில் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு காலத்தில் இது ஒன்று தான் வந்து நிறைய இடத்துல லாகிங்காக இருக்குது. அதனால் சில விஷயங்கள் தவறாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்ந்துருது. அதனால் அதை நம்ம ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா சும்மா நான் ஒரு விஷயத்தை படிச்சுட்டு நம்ம ஒரு விஷயத்தை பேசணும்னா அது வந்து வெறும் கேட்டல் ரெப்ளிகேட் ஆகிடும். அப்படி பண்ணக்கூடாது. அதை உள்வாங்கி நமக்குள்ள அனுபவம் வந்துட்டா அப்போ நீங்கள் பேசி பார்த்தோன்னா, பேசி நம்ம சொன்னோன்னா அது ஆத்தென்டிக்கிட்டாக இருக்கும். அந்த ஆத்தென்டிகேஷன் தான் வந்து இப்போது மிஸ் ஆகுது. இது வெளியில் மட்டும் இல்லை, நமக்குள்ளேயும் அதான் பிரச்சனை. ஒரு கதையிலேருந்து வருவோம். ஒரு காலத்தில் ஒரு சூஃபி ஞானி ஒரு ஊர்லேருந்து இன்னொருக்கு பயணம் போயிட்டு இருந்தாராம். போகிற வழியில் ஒரு குருடரை பார்த்தாராம். அடடா பாவம், அந்த குருடத்தை ரொம்ப தவிச்சிட்ருக்காரு. இரவானா வந்து அந்த இடத்துல வந்து பனிப்பொழிவு வர இருக்கும், பனிப்பொழிவில் மாட்டிப்பாரு, நம்ம உதவி பண்ணலாம்னு. ஐயா, நான் ஒரு சூஃபி ஞானி, நான் வந்து உங்களுக்கு உதவலான் இருக்கேன்னொன்னு. அந்த குருடரை வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, அடடா நம்ம வந்து அவர் கூட இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ணி நம்மளும் அடுத்த ஊருக்கு போய் சேர்ந்துடலான்னு. அப்படியே இரவாகும், குளிர் ஆரம்பிக்கும், பனிப்பொழிவு வரணும்னா ஒரு ஹட்டு மாதிரி போட்டுட்டு அந்த ஹட்டில் வந்து ரெண்டு பேரும் தூங்கிடுவாங்க இருக்கிற கம்பளியெல்லாம் வச்சுட்டு. காலையில் அந்த குருடர் எந்திப்பாராம். எந்திக்கும் பொழுது அவர் கம்பளி காணாமல் இருக்குமா. அவனால் அப்படியே இப்படி தேடும் பொழுது ஒரு கட்டை மாதிரி ஒன்று படுமா. அடடா இந்த கட்டு நல்லா வலு வலு வலுன்னு ஒரு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த கட்டைன்னு எடுத்து இந்த கட்டையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுப்பாரான் அந்த கட்டையை. அந்த சூஃபி ஞானி எந்திச்சு பார்த்த உடனே பார்ப்பாரான், ஐயோ இது கட்டையில் ஒரு பாம்பு பனிப்பொழியோட விரைஞ்சிருச்சு, அதாவது ஃப்ரோசன் ஆகிடுச்சு. எனி டைம் அந்த பனி போயிடுச்சுன்னா அந்த பாம்புக்கு திருப்பி செயலுக்கு வந்துடும். இன்னொன்று அவர் சொல்லுவாரான், என்ன பண்ணுறீங்க, என்ன காரியம் பண்ணுறீங்க, இது வந்து ஒரு பாம்பு. இன்னொன்று அந்த குருடருக்கு வந்து, என்ன நீங்கள் ஒரு சூஃபி ஞானியாக இருந்துக்கிட்டு இது ஒரு அழகாக எனக்கே வந்து பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்குது இந்த கட்டை, அதை வந்து நீங்கள் வந்து இந்த கட்டையை வந்து என்கிட்டருந்து நீங்கள் பிடிக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா, நீங்கள்லாம் எந்த ஒரு ஞானி அப்படி இப்படின்னு சண்டை போட்டு போயிடுவார். இதுக்கு மேலே நான் உங்களோட தொடர மாட்டேன். ஆனால் அதே மீறி அந்த ஞானிக்கு வந்து, இல்லை இவர் எப்படியாவது நம்ம காப்பாற்றிடலான்னு கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிட்டே அவர் நடக்கிறத வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பார். கொஞ்சம் நேரம் ஆகும், மதிய வேலை ஆரம்பிக்கும் போது அது ஒருகிடும், அது பாம்பு வந்து உயிர்த்துக்கு அதாவது செயல்பட ஆரம்பிக்கும். அடடா நம்மளை எவனோ பிடிச்சிருக்கானுட்டு தீண்டிடும். தீண்டினோன்னு தான் அவர் தெரியும், ஐயோ நம்ம வந்து குரு அந்த சூஃபி ஞானி சொன்னது கரெக்ட் தான், இது வந்து நம்ம பாம்பு தான் சொல்லிட்டு வருத்தப்பட்டு அப்படியே சாய் வரோம். அப்புறம் அந்த சூஃபி ஞானியை ஓடி வந்து, ஐயா நான் எப்படி காப்பாற்றுன்னு தெரியலையேன்னு யோசிக்கும் போது சொல்லுறான், தவறு என் மேலே தான், நீங்கள் கேட்டதை நான் வந்து எனக்கு நான் சிந்திக்கவே இல்லை, தெளிவே பெறலை, இது எனக்கு தேவையான தண்டனை தான்ட்டு அவர் வந்து அந்த கதை முடியுமா. இதில் இந்த ஒரே ஒரு கதை, இந்த மூணு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு இந்த தருணத்தில் உங்களுக்கு இறங்கிடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கை ஒரு புது பரிமாணத்திற்கு மாறிடும். எந்த விஷயத்தையும் அனுபவத்தில் வைத்து பேசினால் அந்த பேச்சு இனிக்கும். எந்த விஷயத்தையும் படித்து ரெப்ளிகேட் பண்ணால் ஒரு மாடுலேஷன் வச்சுட்டு எல்லாரையும் வியக்க வைக்கிற மாதிரி பேச முடியுமே தவிர அந்த ஆத்தென்டிகேஷன் அதில் வராது. அந்த ஆத்தென்டிகேஷன் வந்தவங்க என்றைக்குமே அமைதியாக பேசினாலும் ஸ்ட்ராங்காக பேசுவாங்க. பிகாஸ் அந்த பேச்சு எந்த கேள்வி எந்த நேரத்தில் அவங்கக்கிட்ட கேட்டாலும் பதில் இருக்கும் அந்த பேச்சுக்கு. அதுதான் நம்ம பார்த்துக்க வேண்டியது. நமக்குள்ளே உள்ள நம்ம கற்றுக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் நம்ம அப்படியே எடுத்துப்போம், உள்ளே ரிசீவ் பண்ணுவோம், கேட்டுப்போம், அப்புறம் அதை நம்ம ஆய்வு பண்ணி நம்ம அனுபவத்துக்கு கொண்டு வருவோம். அதற்கப்புறம் நம்ம வந்து வெளியில் சொல்லுவோம், மற்றவங்களுக்கும் சொல்லுவோம், நம்மளும் நம்ம லைஃப்பில் கடைப்பிடிப்போம். இப்படி கடைப்பிடிச்சோன்னா நம்மளும் நல்லாயிருப்போம், நம்ம சுற்றி உள்ளவங்களும் கண்டிப்பாக நல்லா இருக்க வைப்போம். சஹா டிவி எல்லோரும் வாழ்க வளமுடன் ரொம்ப வருஷமாக பல சிறந்த பேச்சாளர்களை வச்சு இயங்கிட்டு வருது. எல்லோரும் வாழ்க வளமுடன், ஒன்லி அப்லிஃப்டிங். ஸோ சஹா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.